வணக்கம் லாகர்திக் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டேர்மில் அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இஃப் டேன் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி வேர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு ஒன் தென் ப்ரூவ் தட் டேன் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏ பை ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ பாருங்களேன் டேன் ஆஃப் எக்ஸ்பிளஸ் ஐவைனால் ஃபார்முலா இருக்கும் ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குன்னா அப்போ நமக்கு கஷ்டம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு பக்கம் வச்சுன்னா ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம் அப்போ இந்த டேன் ஃபங்க்ஷனை ரைட் சைடு கொண்டு போனால் டேன் இன்வெஸ்ட் ஆகுது அது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ ரீப்ளேஸ் பண்ணுறேன் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பண்ணுறேன் அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐவ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஐபி இது ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூ இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் கொஷின் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இந்த எல்ஹெச்எஸை இப்போ நம்ம எடுத்திருக்கோம் ஸோ டேன் ஆஃப் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் நம்ம அது எப்படி எழுதலன்னா எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐவை இது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கப்போ ஏற்கனவே முன்னாடி போட்ட ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்கோம் ஏ ப்ளஸ் பி பீன்ட்டு ஏ மைனஸ் பின்னு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுவே ஐ வந்து நமக்கு என்ன வந்திருக்கும் ஏ ப்ளஸ் தோ போட்டிருக்கோம் பாருங்க ஏ ப்ளஸ் ஐபி பி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னு என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ இந்த லாகர் த வீக்கில் நம்ம எப்போல்லாம் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பார்க்குறோமோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு அர்த்தம் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் இப்போ லாக் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் லாக் ஆஃப் அடிஷனாக எழுதலாம்

டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ் ஏ மைனஸ் ஐபி பை ஒன் மைனஸ் ஏ ப்ளஸ் ஐபின்ட்டு ஏ மைனஸ் ஐபி நியூமினில் ப்ளஸ் ஐபி மைனஸ் ஐபி கேன்சல் ஆகிடும் டினாமினில் என்ன வரும் உங்களுக்கு ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் ஐபின்ட்டு ஏ மைனஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஆஃப் இருக்கும்போது மைனஸ் ஆகும் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ்னால் கேன்சல் ஆகிட்டு இது மட்டும் வரும் ஸோ ஆர்ஹச்எஸ் வந்துச்சு ஹென்ஸ் ப்ரூவ் த ப்ராப்ளம்